சுதந்திர இந்தியாவில் நடந்த முதல் பொது தேர்தலில் 1952 கடலூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கிறது. வெற்றியும் பெற்றார். அப்போது அவருக்கு வயது 27. டெல்லி சென்ற இளையபெருமாள் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சந்திக்கிறார். உறுப்பினராகி வந்திருக்கிறீர்களே, அந்த மக்களுக்காக இதுவரை என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார். தென்னார்காடு மாவட்டம், தஞ்சை மாவட்டங்களில் தான் நடத்திய மக்கள் போராட்டங்கள், தீண்டாமை எதிர்ப்பு போராட்டங்களை இவர் பட்டியல் போட்டு சொன்னதை கேட்டு அண்ணல் அவர்களே வியப்படைந்துள்ளார்கள். இளையபெருமாள் அவர்களை பாராட்டியிருக்கிறார்கள். 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராகவும், அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு கமிட்டி தலைவராகவும் இருந்தவர் பெரியவர் இளையபெருமாள் அவர்கள். அவரது பெரும் சிறப்புகளில் மிக முக்கியமானது பட்டியலின பழங்குடி மக்களின் நேர்மைக்கான 1965 உருவாக்கப்பட்ட அகில இந்திய ஆணையத்தின் தலைமை பொறுப்பை அவர் வகித்ததுதான். 3 ஆண்டு காலம் இந்தியா முழுமைக்கும் பயணம் செய்து சாதி கட்டமைப்பையும் தீண்டாமை கொடுமையும் ஆய்வு செய்தார்கள். அந்த அறிக்கையானது இந்திய சமூக அமைப்பின் சாதிய வேர்களை மறைக்காமல் துல்லியமாக வெளிப்படுத்தும் அறிக்கையாக அமைந்திருந்தது. எனவே இந்த அறிக்கை வெளியே வருவதை தடுக்க சிலர் முயற்சித்தார்கள். அதனை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் என்று அவரது அறையிலே தாக்குதல் நடத்தினார்கள். அங்கிருந்து தப்பி வந்து அறிக்கையை தாக்கல் செய்தார் பெரியவர் இளையபெருமாள் அவர்கள். நாடாளுமன்றத்தில் அறிவிப்பதை என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். சமூக சீர்திருத்தத்தின் பெருமைமிகு தலைவர்களின் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ரெட்டமலை சீனிவாசன், எம் சி ராஜா, என் சிவராஜ், எல் சி குருசாமி, சுவாமி சகஜானந்தர் ஆகியோர் வரிசையில் கம்பீரமாக நின்று போராடியவர்கள் ஒருவர்தான் பெரியவர் எல் இளையபெருமாள் அவர்கள். நந்தனை மறி சிதம்பரத்தில் பிறந்து நாடு முழுவதும் பட்டியலின மக்களுக்காக அடைபட்டிருந்த உரிமை வாசலை திறந்தவர் இளையபெருமாள் அவர்கள். பள்ளியில் படிக்கும்போது இரட்டைப்பானை முறையை பார்க்கிறார். பள்ளிக்குள் மறைந்திருந்து இரவு நேரத்தில் பானைகளை உடைக்கிறார் இளையபெருமாள் அவர்கள். இப்படி அதன் தொடர்ச்சியாக உடைத்ததால்தான் இரட்டைப்பானை முறை அந்த காலத்தில் அந்த வட்டாரத்தில் நீக்கப்பட்டது. இராணுவத்தில் சேருகிறார். அங்கும் பாடுபாடு காட்டப்பட்டது. உடனடியாக துணிச்சலோடு உயர் அதிகாரிக்கு புகார் செய்கிறார். அந்த பாகுபாடு களையப்படுகிறது. 1 ஆண்டு காலத்திலேயே இராணுவத்தில் இருந்து விலகி மக்கள் பணியாற்ற வந்துவிடுகிறார். ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டம், தஞ்சை மாவட்டத்தில் 1940 முதல் 1970 நடந்த பெரிய சமூக போராட்டங்களை நடத்தியவர் பெரியவர் இளையபெருமாள் அவர்கள். பட்டியலின மக்கள் மத்தியில் எழுச்சி ஏற்பட இவரது போராட்டங்கள் தான் காரணம். காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட இளையபெருமாள் அவர்களுக்கு சுதந்திர இந்தியாவில் நடந்த முதல் பொது தேர்தலில், 1952 கடலூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கிறது. வெற்றியும் பெற்றார். அப்போது அவருக்கு வயது 27. டெல்லி சென்ற இளையபெருமாள் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சந்திக்கிறார். உறுப்பினராகி வந்திருக்கிறீர்களே, அந்த மக்களுக்காக இதுவரை என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார். தென்னார்காடு மாவட்டம், தஞ்சை மாவட்டங்களில் தான் நடத்திய மக்கள் போராட்டங்கள், தீண்டாமை எதிர்ப்பு போராட்டங்களை இவர் பட்டியல் போட்டு சொன்னதை கேட்டு அண்ணல் அவர்களே வியப்படைந்துள்ளார்கள். இளையபெருமாள் அவர்களை பாராட்டியிருக்கிறார்கள். 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராகவும், அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு கமிட்டி தலைவராகவும் இருந்தவர் பெரியவர் இளையபெருமாள் அவர்கள். அவரது பெரும் சிறப்புகளில் மிக முக்கியமானது பட்டியலின பழங்குடி மக்களின் நேர்மைக்கான 1965 உருவாக்கப்பட்ட அகில இந்திய ஆணையத்தின் தலைமை பொறுப்பை அவர் வகித்ததுதான். 3 ஆண்டு காலம் இந்தியா முழுமைக்கும் பயணம் செய்து சாதி கட்டமைப்பையும் தீண்டாமை கொடுமையும் ஆய்வு செய்தார்கள்.
அந்த அறிக்கையானது இந்திய சமூகமைப்பின் சாதிய வேர்களை மறைக்காமல் துல்லியமாக வெளிப்படுத்தும் அறிக்கையாக அமைந்திருந்தது. எனவே இந்த அறிக்கை வெளியே வருவதை தடுக்க சிலர் முயற்சித்தார்கள். அதனை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் என்று அவரது அறையிலே தாக்குதல் நடத்தினார்கள். அங்கிருந்து தப்பி வந்து அறிக்கையை தாக்கல் செய்தார் பெரியவர் இளையபெருமாள் அவர்கள். இப்படி நடக்கும் என்று தெரிந்து திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினர் இரா செழியன் அவர்களிடம் அறிக்கையின் பிரதியை கொடுத்து வைத்திருந்தார் இளையபெருமாள் அவர்கள். அதனால்தான் அந்த அறிக்கை அன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய முடிந்தது. பிற்காலத்தில் கொண்டு வரப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு அடித்தளமே பெரியவர் இளையபெருமாள் ஆணையத்தின் அறிக்கைதான். தமிழினத் தலைவர் கலைஞர் அவர்கள் 1971 அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கு எதிராக சிலர் உச்சநீதிமன்றம் போனார்கள். அப்போது கழக அரசு தாக்கல் செய்த மனுவில் சமூக சீர்திருத்தத்துக்காக அமைக்கப்பட்ட இளையபெருமாள் கமிட்டியை அறிக்கை அடிப்படையிலே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டோம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டம் செல்லும் என்பதற்கு ஆதாரமாக இளையபெருமாள் ஆணைய அறிக்கையை உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியது. தலைவர் கலைஞர் அவர்கள் பெரியவர் இளையபெருமாள் மீது மிகப்பெரிய மரியாதையை வைத்திருந்தார்கள். சிதம்பரத்தைச் சேர்ந்தவர் என்பதால் சம்பந்தி என்றுதான் அழைப்பார்கள். எனது பெரியம்மா பத்மா அவர்களது ஊர் சிதம்பரம். 1980 தேர்தலில் இந்திரா காந்தி அம்மையார், தலைவர் கலைஞர், பெரியவர் இளையபெருமாள் ஆகிய மூவரும் திறந்த வெளிக்காரில் ஊர்வலமாக சென்று வாக்கு கேட்டதை தமிழ்நாடு அறியும். 1998 அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பெயரிலான தமிழ்நாடு அரசின் விருதை முதன் முதலாக பெரியவர் இளையபெருமாள் அவர்களுக்குத்தான் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வழங்கினார்கள். இந்திய மனித உரிமை கட்சியின் சார்பில் சமூக நீதி மாநாட்டை இளையபெருமாள் அவர்கள் சென்னையில் நடத்திய போது அதனை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்ற முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்களைத்தான் அழைத்திருந்தார்கள். சலிப்பேறாத சமூக தொண்டர் என்று இளையபெருமாள் அவர்களை பாராட்டியிருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள். இவர்கள் இருவருமே 1924 பிறந்தவர்கள். அதே ஜூன் மாதம் தான் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் பிறந்தது June 3, இளையபெருமாள் அவர்கள் பிறந்தது June 26. இது மிக மிக பொருத்தமானதாகும். அத்தகைய சமூக போராளியை போற்றுவதை திராவிட மாடல் அரசு தனது கடமையாக கருதுகிறது. சமூக இழிவு களையப்பட வேண்டும், சாதிய வன்முறை ஒடுக்கப்பட வேண்டும், அனைத்து சமூகங்களின் ஒற்றுமை உருவாக்கப்பட வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சட்டரீதியான அனைத்து வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும், சமத்துவ சுயமரியாதை சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துக்காக உழைத்த பெரியவர் இளையவர்கள் தொண்டை சிறப்பிக்கும் வகையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் 100 நிறைவரங்கம் ஒன்று அமைக்கப்படும் என்பதை இந்த மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தீண்டாமையை ஒழிக்க சாதி அமைப்பின் ஆணிவரை வெட்டியாக வேண்டும், அதற்கு சாதி அமைப்பின் பிடிப்பை உடைத்தாக வேண்டும் என்று பெரியவர் இளையபெருமாள் வழியில் சுயமரியாதை சமதர்மம் சமூகத்தை அமைப்போம் என்று கூறி அமைகிறேன்.